மிதுன ராசி நேயர்களே, 1/9/2023 இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரப்போகுது? மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மகிழ்ச்சியாக சிரிச்ச முகத்தோடு ஏற்றுக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள், இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4, புனர்பூசம் 1-2-3 இந்த பாதங்களை கொண்ட மிதுன ராசி நேயர்களே, நட்புக்கும் சரி, எந்த ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை ஒரு நாலேஜை வந்து எடுத்துரைக்கிறதுலேயும் சரி, மிதுன ராசி நேயர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா, வயது குறைவானவங்க, வயது அதிகமானவங்க, வசதியானவங்க, வசதியற்றவங்க, அறிவாளி இல்லை அறிவில்லாதவங்கன்னா இப்படிலாம் இல்லை, எல்லாரையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடியவங்க, எல்லோருக்கும் நாலேஜை டீச் பண்ணக்கூடியவங்க மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு 1/9/2023 எப்படி இருக்க போது, அதாவது மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் 3 இடத்துல பயணிக்கிறாருங்க, அதாவது வக்கரம் பெற்று அஸ்தங்கம் பெற்றிருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கிறது இந்த மாதம் மேலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இளைய சகோதரம் மூலமாக வாய்ப்புகளும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தை வழி உறவுகளோடு கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். உடம்பில் கால்சியம் சத்தும் சரி, நார் சத்தும் சரி ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதுக்குண்டான உணவுகளோ விஷயங்களோ எடுத்துக்கிறது மிக நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சரி, மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம், அதாவது மாத பிறப்பிலே தனக்காரகனாகிய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா, எதிர்பார்த்த பொருளாதார உயர்வை சந்திக்கக்கூடியதும் வருமானங்கள் நிலையானதாகவும் ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் கொஞ்சம் செலவுகளை ஒரு பட்டியலிட்டு எழுதிட்டு இந்த மாத தொகையை எழுதிட்டு தொடங்கிறது சிறப்பாக இருக்கும். செலவுகளும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கையை மீறி போயிட்டுருக்கு, அடுத்த செலவுக்கு கையில் வருமானம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறனால கொஞ்சம் யோசித்து நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் உணவு, அதாவது 2 இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு, ஸ்தானம், உணவு, வாயில் உணவு உட்கொள்ளக்கூடியது இது. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃப்ரூட்ஸு ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடியது, நேரம் தவறி உணவு சாப்பிட்றது, இதை கொஞ்சம் மாற்றிக்கிறது சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போகுது, குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு ஜாதக ரீதியாகவும் கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா, தொண்டையில் ஸ்கின் வளர்றது, தொண்டை சம்மந்தப்பட்ட இரிட்டேஷன் இல்லை ஒரு கோல்டு ஏதாவது ஒன்று சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடியது. ஏன்னா இந்த செப்டம்பரில் தான் நம்மளுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வைப்பாங்க, அதே போல் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுடைய குலதெய்வத்தை இந்த மாதத்தில் வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட தடையும் விரிவு. குலதெய்வ ஊரில் இருக்குது, நாங்கள் எப்படி போகிறோம், வீட்டிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு கற்பூரம் ஏற்றி கும்பிடுங்க, அதுவே பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததை இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதை எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற விஷயங்களும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் சரி, பெருந்தன்மையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் திருமணம் கை கூடுறதையும் சரி, அதே போல் திருமண தடைக்காக நான் ஒரு தோஷ பரிகாரம் செய்கிறேன், அது இந்த மாதத்தில் செஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அதை செய்யும் போது இந்த மாதம் நீங்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு திருமண வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கோங்க. சரி, உத்தியோகம்,
அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வோ இல்லை வேறு வேலை மாறலாமா அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசித்து முடிவெடுக்கிறது சிறப்பாக இருக்கும். பண வருவாய்கள் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் இருக்கும்னு சொன்னது போல் புதிய வாய்ப்புகள் வந்தாலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உத்தியோக மாற்றம் கான தசாபுத்தியோ வேலைகளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யோசிக்காமல் மாறாதீங்க. அதாவது இங்கே பிரச்சனைன்னு அங்கே போனால் அங்கே ஒரு ரெண்டு பிரச்சனை ரெடியாக உட்காந்துருக்கதையும் கண் கூட பார்க்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதை குழந்தைகளுக்கு இஎன்டி ப்ராப்ளம் பெரியவங்களுக்குன்னு சொன்னேன். அதே போல் முதுகு தண்டு, கால்சியம் சத்து, கால்சியம் அதாவது எலும்பு தேய்மானம், பெரியவர்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தையாக சின்ன இப்போ ஒரு 10 வயசு குழந்தை வந்து எனக்கு முட்டி வலிக்குது நடக்க முடியல அப்படின்னா இந்த கிரக அமைப்பு தான் காரணம். அதாவது குழந்தை பொய் சொல்லுதோ என்ன உனக்கு இந்த வயசில் வந்தால் முட்டி வலி அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு கீரையோ வல்லாரையோ இல்லை இரும்பு அதாவது கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில். சொந்த தொழில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. அதுவும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழிலில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போது. புதிய எத்திக்ஸ்களை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்க போது. உங்களை பற்றின கம்யூனிகேஷன் உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக அமைச்சு கொடுக்க போது. அதுவும் புதன் பகவான் அஸ்தங்கம் அப்படின்னு இருந்தாலும் மாதம் பிறந்து ஒரு வாரம் கழித்து அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்கு மேலே அந்த அஸ்தங்கம் நிவர்த்தியாகி புதன் உச்சமடையக்கூடிய மாதமாக இது இருக்க போது. அதாவது இந்த மாதத்தை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் வரமாக வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலையும் வந்து ராகு கேதுக்கள் வந்து சர்வதோஷங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த ராகு கேது வந்து லாபஸ்தானத்தில் அமர்றது மிக சிறப்பான பாக்கியம். இந்த மாதத்தை பயன்படுத்துங்க. இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா விநாயக பெருமான். அதுவும் வந்து லக்ஷ்மி கணபதி, விநாயகருடைய மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமான ஒரு சிலை அது. அப்போ இல்லை ஃபோட்டோ இல்லை எல்லாருக்கிட்டையுமே கையில் ஃபோன் இருக்குங்க. ஃபோனில் ஒரு வால்பேப்பராவது இந்த மாதம் வைங்க. வீட்டில் ஒரு நல்ல ஒரு அகில் எடுத்து வச்சு அதில் நெய்யிட்டு ரெண்டு கல்கண்டு போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. ஓம்கம் கணபதியே உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி மனசார இந்த மாதம் லக்ஷ்மி கணபதியை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கான வெற்றியை தரக்கூடிய வண்ணம் பச்சை நிற வண்ணம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.